Hi. Last video என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா steps in learning a language ல first two steps பார்த்தோம். First step is rookie, second step is survival. இந்த ரெண்டு லெவலும் உனக்கு செக் ஆயிடுச்சு. Third level manageable. Manageable-னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசணுமா நான் பேசுறேன். அந்த இடத்துல நான் பேசிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க, செமினார் எடுக்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை போட்டு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் பா. அதுங்க தான் வந்து மேனேஜபிள் லெவல்னு சொல்றோம். நம்ம நிறைய பேர் மேனேஜபிள் லெவல்லேயே ஸ்டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவென்சிங்கிறது எப்போ ரீச் ஆக முடியும்னா மேனேஜபிளுக்கு அடுத்ததாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஃப்ளூவென்சி ரீச் ஆக முடியும். இது எல்லா லாங்குவேஜுக்குமே பொருந்தும். ஃப்ளூவென்சிக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னா வி ஹவ் டு ப்ராக்டிஸ் மோர். லாஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா மாஸ்டரி. ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி டோல்டு, ஃப்ளூவென்சியில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும்போது நம்ம மாஸ்டரியை ரீச் பண்ண முடியும். நாம் எப்படி நம்ம மதர் டங்கில் மாஸ்டரியாக இருக்கமோ அந்த மாதிரி செகண்ட் லாங்குவேஜ்லேயும் மாஸ்டரி ஆகணும்னா ஃப்ளூவென்சிலையும் நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபைவ் ஸ்டெப்ஸையும் தாண்டி போக முடியும். இதுதான் ஃபைவ் ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் எ லாங்குவேஜ். நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருக்கீங்கன்னு நீங்களே உங்களை அசஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.